ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த நோஸ் தான் வரைய போறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நோஸ் எப்படி வரையணுங்கிற எக்ஸாம்பிள் ரெண்டு எக்ஸாம்பிள் காமிக்கேன். எக்ஸாம்பிள் காமிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரையணுங்கிறது காமிக்கேன். இப்போ வந்து நீங்க ரெண்டு ரவுண்டு இந்த மாதிரி போட்டு அந்த ரவுண்டை மட்டும் கீழே இறக்கிட்டீங்கன்னா மூக்கு பாயிண்டே ஆயிரும். நடுவில் போட்ட லைன் வந்து லிப் லைன், அந்த லைனை வச்சு நம்ம லிப்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோ சிம்பிளாக வரைஞ்சா காந்தி ஈஸி தான். முதல்ல ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சர்க்கிள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. அந்த நடுவில் இப்போ மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம்ல, அந்த லைன் தான் லிப் லைன். இப்போ வந்து கொஞ்சம் அதை பர்ஃபெக்டாக போட்டுக்கிறேன். பர்ஃபெக்டாக போட்டதுக்கப்புறம் தேவையில்லாத லைன் எல்லாம் அழிச்சுக்கலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் எல்லாம் தேவையில்ல, அதனால நான் அதெல்லாம் அழிச்சுக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டர் ட்ராப்லெட் படுத்த வச்ச மாதிரி ஷேப்பில் அந்த கீழே கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த வரைஞ்ச அவுட்லைனை வந்து லைட் ஆக்கிக்கும். லைட் நாக்னா தான் ஷேடிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஷேடிங்க்கு வந்து நான் ஆர்ட்லைனோட 4B தான் யூஸ் பண்ணுவேன். முதல்ல டார்க்கு லைட்டு அந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்து மார்க் பண்ணி வச்சுட்டு மெர்ஜ் பண்ணிடுவேன். மெர்ஜ் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறேன். டிஷ்யூ பேப்பரும் காட்டன் யூஸ் பண்ணாலே போதும், ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் லேயராக டார்க் ஆட் பண்ணிக்கிட்டு போகிறேன். ஒரேடியாக டார்க் ஏற்றியாச்சுன்னா அது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்காது, அதனால லேயர் லேயராக தான் டார்க் ஏற்றணும். ஹைலைட்டுக்குள்ளே மேக்ஸிமம் ஷேடிங் பண்ணாமல் இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி போயிட்டுனாலும் நீங்கள் எரேசரை வச்சு மேக்ஸிமம் அழிச்சிருங்க உடனே. இப்போ வந்து நான் டிஷ்யூ வச்சு மெர்ஜ் பண்ணிட்டேன். மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஹைலைட் எல்லாம் கொஞ்சம் அழிச்சு விட்டுருவேன். அழிச்சா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, அதனால நீங்கள் மேக்ஸிமம் கேப் விடுறதே நல்லது தான். நீங்கள் சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இப்போ இருக்கிறதுல டார்க் வந்து அந்த இந்த இடத்துல தான் இருக்கு, அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் டார்க் ஆக்கிட்டு மெர்ஜ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டிஷ்யூலையும் காட்டன்லேயும் யூஸ் பண்ண சைடே யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ண சைடே யூஸ் பண்ணால் அது வந்து சில இடத்துலலாம் அப்படியே திட்டு திட்டாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து டார்க் ஆக வேண்டிய இடத்த டார்க் ஆக்கியாச்சு, மெர்ஜ் பண்ண வேண்டிதான்.
இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஏற்றுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து சும்மா இந்த நோஸ் வந்து காமனாக தான் வரைகிறேன், இதுக்கு வந்து நான் பிக்சர்லாம் எடுக்கல. ஆனால் நீங்கள் வந்து பிக்சரை பார்த்து வரையும் போது அந்த ரவுண்டு அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஹைலைட்டை கொஞ்சம் ஒயிட் ஆக்கிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் பேக்ரவுண்டை வந்து நீட் ஆக்கிக்கிறேன். பேக்ரவுண்ட்லேயே மெர்ஜ் பண்ணும்போது லைட்டாக போயிடும் உள்ள, அதனால பேக்ரவுண்டு எரேசரை வச்சு ஒயிட் ஆக்கிக்கிறேன். டார்க்கு ரொம்ப டார்க்காக இருந்துச்சு ஏற மாட்டேக்குன்னா கொஞ்சம் ஆர்ட்லைனில் 8B இல்லாட்டி 6B அந்த மாதிரி யூஸ் பண்ணால் டார்க் உடனே ஆயிடும், ஆனால் ஸ்மூத்தாக இருக்காது. அதனால தான் கொஞ்சம் லேயரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆர்ட்லைனோட 8B யூஸ் பண்ணுறேன். கீழே அந்த வாட்டர் ட்ராப்லெட் மாதிரி இருக்குல்ல, வாட்டர் ட்ராப்லெட்டை படக்க போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியா வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் அமுக்கிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் விஷ்ரோ.